வாராகி தேவி ஏன் பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லும் போது, அம்பாள் தன்னுடைய உடம்புல இருந்து சப்த மாதாக்களை பிரிக்கிறார். சப்த மாதாக்களோட ராஜராஜேஸ்வரி ஒண்ணு. ஒரு மாசத்துக்கு 30 நாட்கள், 7 7 ஒரு மாதாக்கு 2 நாள், அப்போ 14 நாட்கள். வளர்பிறை 14, பௌர்ணமி 1 அம்பாள், திருப்பி தேய்பிறை 14, அமாவாசை 1 அம்பாள். ஸோ அம்பாள் ரெண்டும் சப்தமாதா 28, அதாவது 7 சப்தமாதா, ஒரு மாதாக்கு 2 நாட்கள் வச்சா 14 நாள். அந்த 14 நாள் வந்து வளர்பிறை தேய்பிறை ஆரோகணம் அவரோகணம்னு சப்தஸ்வரத்தில் ஆரோகணம் அவரோகணம் மாதிரி ஆரோகணம் அவரோகணம்னு வச்சா 7. அப்படி வைக்கும்போது வாராகி தேவி 5வது தேவி. ஸோ அதனால் அவளுக்கு உகந்தது பஞ்சமி திதி. அது மட்டும் இல்லாமல் வாராகியினுடைய பார்வைகள் 8 இடத்துக்கு உரியது. 8 ஜாதக கட்டத்தில் 8 இடம்னு சொல்லக்கூடியது ராகுவுக்கு உரியது. அந்த ராகுவுக்கு உரிய இடத்தை இப்போ பார்க்கறதுனால வாராகி தேவிக்கு அஷ்டமி திதியும் ரொம்ப உசத்தியமான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் வாராகி தேவியும் பூமி தேவியும் ஒன்று. ஸோ நவகிரகத்தில் பூமி காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வாராகி தேவியினுடைய புத்திரனாகிறார். ஸோ வாராகி தேவியை வழிபடும் போது செவ்வாய் எந்த வித வக்கரமாக இருந்தாலும் சரி, இல்லை செவ்வாயினால் பல பிரச்சனைகள் உருவாகிறதா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருந்தோ இல்லை செவ்வாய் தோஷம் பற்றி இருந்தோ இருந்தால்னா அந்த ஜாதகத்திற்கு ஜாதகதாரருக்கு வந்து கல்யாணம் ஆகிறது தடைப்பட்டு போயோ இல்லை பல பிரச்சனைகள் வந்தானாலும் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது வாராகி தேவி. வாராகியை வழிபட்டா பூமி செழிக்கும். வாராகியை வழிபட்டா பூமி சம்பந்தமான எல்லா செல்வங்களும் நமக்கு வந்து சேரும். வாராகி தேவி அஷ்டலட்சுமி சுரூபி. அவ கையில வந்து ஏர் வச்சிருக்கா. ஏர் வச்சிருக்கிறதுனால தானிய லட்சுமி, உலக்க வச்சிருக்கிறதுனால தைரியலட்சுமி, முகம் மண்டலத்துல சந்திரனை வச்சிருப்பான். சந்திரனை வச்சிருக்கிறதுனால அவ வந்து வரலட்சுமி. ஸோ இவ லட்சுமி சுரூபமா இருக்கிறதுனால தன்னுடைய பக்தனுக்கு அஷ்ட ஐஸ்வரங்களையும் தரக்கூடிய தேவி. வாராகி அப்படின்னாலே வரம் கொடுக்கக்கூடிய காளி. அம்பாளுடைய காளிகா சுரூபத்துல வாராகி தேவியும் ஒரு சுரூபம். தசமகா வித்யால எடுத்து பார்க்கும்போது வாராகி சேனநாயக்கான பேர். சேனாதிபதியாக இருந்து வாராகி தேவி சகல வெற்றியும் கொடுக்கக்கூடியவர். எல்லாருக்கும் முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வந்து ஆட்கொண்ட விதம் தெரியும். சூரபத்மனை ஆட்கொள்வதற்காக முருகப்பெருமான் வேல் நெடுங்கண்ணியாக இருக்கக்கூடிய அம்பாள் கிட்டக்க சக்தி வேல் வாங்கினார். சக்தி வேல் அம்சத்தை நல்லா பார்த்தோம்னா முனை கூர்மையாகவும் நடுப்பகுதி விரிஞ்சும் கடைசி பகுதி குறுகியும் இருக்கும். அம்பாளனுடைய முகமண்டலம் முகம் கூர்மையாகவும் நடுப்பக்கம் கோரப்பக்களோடு விரிஞ்சும் கடைசி வந்து குறுகியும், அதாவது ஒரு பத்மத்தினுடைய வழியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அம்பாள் தான் வேல். சூரபத்மனை ஆட்கொள்வதற்கு வேளா வந்ததும் இவதான். பால திரிபுர சுந்தரி. பால திரிபுர சுந்தரிக்கு எப்பவுமே காவல். பால திரிபுர சுந்தரியினுடைய நிழல் தெய்வம் அப்படின்வாங்க. சாதாரணமாக ஒரு மனுஷன் ரோட்டில் நடந்து போனான்னா, வெயில் நேரத்தில் ரோட்டில் நடந்து போனான்னா நிழல் அவனை விட்டு விலகுமா? விலகாது. மனித பெருவீன் எடுத்தானா நிழல் விழும். நிழல் அவன் போகிற வழியெல்லாம் அவன் கர்மவினை போல தொடர்ந்துக்கிட்டே வரும். அதே மாதிரி பாலா போகிற இடத்துக்கெல்லாம் பாலாவினுடைய நிழலாக அம்பாள் இருப்பாள். இதே அம்பாள் தான் பைரவ பத்னியாகவும் இருக்கா.
சிவன் தன் உடம்புக்குள்ளேருந்து அஷ்ட பைரவரை உருவாக்குறார். ஸோ அந்த அஷ்ட பைரவருக்கும் ஒவ்வொரு தேவி சக்தி. அந்த அஷ்ட பைரவரில் ஒரு பைரவர் யோகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மகாகால பைரவர். மகாகால பைரவருக்கு ராஜராஜேஸ்வரி முதுகு தண்டு வரமாகவும் கபால பாத்திரமாகவும் உள்ளுக்குள்ள இருக்கா. மிச்ச எல்லா பைரவருக்கும் சக்தியாக தனியாக வெளியில் இருக்கா. அதில் அசித்தங்க பைரவருடைய சக்தியாக சொல்லக்கூடியது பாராகி தேவி.